ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லன்ச் பாக்ஸ் பை கவிதா. இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணி சைட் டிஷ்ஷான கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் சென்னையில் நீங்கள் எங்கே பிரியாணி வாங்கினாலும் கண்டிப்பாக வந்து கூட சைட் டிஷ்ஷாக கொடுப்பாங்க. இதுவே வந்து சவுத் சைடில் கத்திரிக்காய் வச்சு செய்கிற கிரேவியை வந்து தால்ச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து அதை வறுத்துட்டே இருங்க. வேர்க்கடலை லேசாக வறுப்பட்டதுக்கப்புறமா தனியா 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. அதுக்கு அடுத்ததாக எள்ளு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. அது கூடவே சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வறுத்துட்டே இருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும். இது எல்லாம் ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா தேங்காய் வந்து 1-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து 1 நிமிஷம் அளவுக்கு வறுத்துருங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே வந்து நல்லா வறுபட்டிருக்கணும். அதே மாதிரி ஸ்டவ் வந்து லோவில் தான் இருக்கணும். ஹையிலேருந்து கொஞ்சம் கருகிடுச்சுனா கூட இதோட வாசனை வந்து நல்லா இருக்காது. இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் வந்து நம்ம கத்திரிக்காயை வந்து எண்ணெயில் வதக்கிடலாம். கத்திரிக்காயை 1 நிமிஷம் அளவுக்கு இதுலேயே வந்து வதக்கிடுங்க. அதோட கலர் வந்து லேசாக மாறினதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். அதே மாதிரி கத்திரிக்காய் கட் பண்ணும்போது உள் பக்கமாக 4 இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. தனித்தனியாக கத்திரிக்காய் கட் பண்ணி வைக்க வேண்டியதில்லை. இப்போ நல்லா வதங்கிடுச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருங்க. இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம கீனி வச்சிருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துடலாம். அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததாக வந்து தூள்கள்லாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தூள்கள்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு பொறுமையாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஈஸியாக அடி பிடிக்கும். அதனால் வந்து 1/4 கப் அளவுக்கு நம்ம அரைச்ச ஜார் தண்ணியை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக புளி தண்ணி சேர்த்துடலாம். இந்த புளி தண்ணி வந்து 1/2 எலுமிச்சப்பழ அளவுக்கு இருக்க புளியை நல்லா திக்காக தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. 1/5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி வர மாதிரி அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 1-3 நிமிஷம் அளவுக்கு இது வந்து வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா திக்காயிடுச்சு. ஸோ நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய்களை வந்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மறுபடியும் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2-3 மினிட்ஸ் வந்து இது வந்து வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது பிரியாணிக்கு சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு அது கூட வந்து இந்த கிரேவி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.